Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு கீரை மசியல் ரெசிபி. பருப்பே இல்லாம கீரையை வந்து எப்படி குழம்பா ஆக்கலாம். இது கீரை குழம்புனு சொல்லலாம் இல்ல கீரை மசியல்னு சொல்லலாம். சோ நாம இன்னைக்கு அரை கீரை தான் எடுத்துறோம். சோ இத எப்படி செய்யறதுன்னு பாப்போம். வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இப்ப தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம். இப்ப நாம இன்னைக்கு வந்து அரை கீரை எடுத்துறோம். ஸோ அரை கீரை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தேவை காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், பூண்டு, புளி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸோ நம்ம தேவையான அளவு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வர மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் சொல்லுவாங்க. வறுமிளகாய் வறந்த உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பாருங்க தக்காளி வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ கீரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வேக வைங்க. இல்லை தட்டு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே உள்ளே வந்து அமுங்கி வெந்துருச்சு. ஸோ இப்போ பெரட்டி விடுங்க. இப்போ கொஞ்சம் கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திறந்து பார்ப்போம். கீரை நல்லா வெந்துருச்சான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்டுலாம் அந்த பாருங்க இப்படி நம்ம கரண்டியால் இப்படி ப்ரெஸ் பண்ணால் வதங்கியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கீரை வதங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்ச புளி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். புளியை போட்டுட்டு 4 பெரட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடு தனியட்டும் நம்ம கடைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம புளி போட்டுருக்கிறதுனால இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த ஹீட் அந்த சூட்லேயே வந்து புளி கரைஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது லைட்டாக வந்து இளஞ்சூட்டில் வந்துச்சு, கம்மியாயிடுச்சு. இப்போது இது மண்பானை பருப்பு கடையிறதுக்காக சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே கல்லெலாம் வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா மிக்சி கூட எடுத்து அரைச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சட்டியில் தான் அரைப்போம். ஸோ இப்போது வேக வச்சிருந்த இந்த கீரை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மத்தி யூஸ் பண்ணி கடைஞ்சிக்கோங்க. நல்லா வந்து கடந்து கொங்கி நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக மையை அரைஞ்சிரும். நீங்கள் அதை வந்து லைட்டாக குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க, ஒன்றும் பாதியுமா. இந்த மாதிரி சட்டியில் அரைச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பாதியுமா, நல்லா அரைக்க முடியாது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்கு கடாய் பற்ற வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வடகம் ஃப்ரெண்ட்ஸ், இது வடகம் இல்லாதவங்க கடுகு போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், இப்போ கடைஞ்சி வச்சிருந்த கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்டியில் இருக்கிற எக்ஸ்ட்ராவெல்லாம் எடுத்துருங்க. இப்படி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட
ஸோ இப்போ கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்கும். ஸோ அடுப்பு அணைச்சிக்கலாம். ஸோ இந்த கீரை மசியலை சூடான சாதத்தோடு ஊற்றி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பே இல்லாமல் கூட செய்யலாம் கீரை மசியல். ஸோ இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.